அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அமீன் வஅலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி வஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவட்டுமாக. இன்றைய பதிவின் தலைப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீட்டை இடித்து அதில் நஜீஸாகிய கால்நடை சந்தை உருவாக்கியவர்கள் இந்த வஹாபிகள். இஸ்லாத்திற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம் சமூகத்திற்கும் வஹாபிகள் செய்த துரோகத்தை பற்றி 4 பதிவுகள் போட்டிருந்தோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 ஆண்டுகள் வாழ்ந்த வீட்டை இடித்து அதில் கக்கூசை கட்டியவர்கள் என்ற பதிவை பார்த்த வஹாபி பிள்ளைகள் கமாண்ட் பாக்ஸில் உள்வந்து வாந்தி எடுத்தனர். வரலாறு தெரியாத வடிகட்டிய முட்டாள், அதில் இன்று லைப்ரரி தானே உள்ளது, கக்கூஸ் அல்ல என்று சிலர் வாதிக்கின்றனர். பொதுவாக வஹாபிகளுக்கு வரலாறு போதிக்கப்படவில்லை. கடந்த 100 ஆண்டுகளில் எந்த ஒரு சீராவும் வரலாற்று நூலும் வஹாபிகள் எழுதியதும் கிடையாது. இருந்த ஒரே ஒரு புத்தகம் ரஹீக் என்று சொல்லக்கூடிய புத்தகமாகும். இந்த புத்தகத்தை படித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர் பிரியராக இருந்ததாகவே காட்டும் விதத்தில் 3/2 பாகங்கள் போர் பற்றித்தான் ரஹீக்கில் காண முடியும். மைக்கேல் ஹார்ட் சொல்லக்கூடிய அந்த 100 சொல்லக்கூடிய புத்தகத்திலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய திருத்தூதரை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன சொல்கிறான் என்றால், அதிகமான போர்களை செய்தார் என்று தான் அந்த புத்தகத்தில் காண முடியும். அதுபோல்தான் ரஹீக்கர் சொல்லக்கூடிய இந்த கிரந்தமும் அல்லாஹ்வுடைய திருத்தூர் அவர்கள் சதா சர்வகாலமும் போர் பற்றி சிந்தனைந்ததாகத்தான் இந்த ரஹீக் கிரந்தத்தை படிக்கும்போது நமக்கு தெரிகிறது. ஆக இவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னவர்கள் செய்ய தீவிரவாத பயங்கரவாதத்திற்காக ஆதரவு தேடக்கூடியவர்கள் தான் இந்த வஹாபிகள். அதனால் வரலாறு தெரியாத கூட்டமாகத்தான் வஹாபி சலபுகள் வாழ்ந்து வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய ஒரு தடயம் கூட இன்று மக்காவில் கிடையாது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பிறந்தது அபுதாலி வீடு, அது இடித்து கால்நடை சந்தியாக்கியவன் அப்துல் அசீஸ் சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான வஹாபி அரசனாவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு கதீஜா நாயகம் அவர்கள் வாங்கி கொடுத்த வீடு, அதை இடித்து கக்கூசாக்கினான். இரண்டும் வேறு வேறு வீடு என்பதை பலர் அறியவில்லை. அதாவது ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்த வீடு ஒன்று, 25 ஆண்டுகள் பிறந்து வளர்ந்த வீடு ஒன்று, 25வது திருமணத்தை முடித்து கொண்டு அதற்கு பின்னால் அன்னை ஹதீஜா அவர் வாங்கி கொடுத்த வீட்டில் 28 ஆண்டுகள் தங்கியதாக இரு வீடுகள் மக்காவிலே உண்டு. இரண்டும் வேறு வேறு வீடு என்பதை சலஃபுகள் பலர் அறியாத விஷயமாகும். அல்லாஹ்வுடைய திருத்துதர்வர்கள் பிறந்த வீட்டை இடித்து அதில் கால்நடை சந்தையாக்கியது அப்துல் அசீஸ் என்றதற்கூடிய ஹராமி வஹாபியாவான். இன்றிருக்கும் லைப்ரரி யார் கட்டியது என்பதுதான், எப்போது கட்டப்பட்டது என்பது தான் இந்த பதிவில் நாம் அறிய தருகின்றோம். நபி அவர்கள் பிறந்த 25 ஆண்டுகள் வாழ்ந்த வீட்டை இடித்து ஒட்டகங்கள் ஆடுகள் விற்பனை செய்யக்கூடிய சந்தையாக, ஒட்டகங்களும் ஆடுகளும் மூத்திரமும் பீயும் செல்லக்கூடிய ஒரு கால்நடை சந்தையாக எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? இந்த வஹாபிகளை பொறுத்தவரை ஈமான் கட்ட ஹராமிகளாகத்தான் இருக்கின்றார்கள். ஒட்டகம் கட்டும் இடம் அசுத்தமானது, அங்கே தொழக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கட்டளையிட்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பிறந்த இடத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அதில் ஒட்டகங்களும் ஆடுகளும் மூத்திரமும் பீயும் பெய்யக்கூடிய சாணம் விடக்கூடிய இடம் ஆக்கி வைத்ததற்கு ஒரு உள்சதி. உண்மையிலேயே இந்த வஹாபிகளை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கின்றார்கள்.
அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வாழ்ந்த 28 ஆண்டுகள் வாழ்ந்த வீட்டை இடித்து கக்கூசாக்கியிருப்பார்களா? அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள் பிறந்த வீட்டை இடித்து அங்கே கால்நடை சந்தையாக்கியிருப்பார்களா? ஆக இவர்களை பொறுத்தவரை அப்துல் வஹாபினுடைய கல்வியில் வளர்ந்தவன் தான் இந்த அப்துல் அஜி சொல்லக்கூடிய 2ம் வஹாபி அரசனுடைய ஸ்தாபகன். அப்துல் அசீஸ் சிறு வயது முதலே முகமது அப்துல் வஹாபிடம் கல்வி கற்றவன். அப்துல் வஹாபின் மகளைத்தான் இப்னு அப்துல் வஹாபின் மகளைத்தான் அப்துல் அசீஸ் திருமணம் செய்திருக்கின்றான். சொல்லப்போனால் முகமது அப்துல் வஹாபினுடைய மருமகன் தான் இந்த அப்துல் அசீஸ். அந்த அப்துல் அசீஸ் செய்த ஒரு காரியம்தான் இந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வீட்டை இடித்து கால்நடை சந்தையாக்கியதும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வாழ்ந்த வீட்டை இடித்து கக்கூஸ் கட்டியதும் இந்த வஹாபினுடைய செயலாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் எப்படி இதற்கு வக்காலத்து வாங்கினார் என்பதுதான் புரியாத விஷயமாக இருக்கிறது. உண்மையிலே இவர்கள் வரலாறு தெரியாமல் பேசுகின்றார்களா, அல்லது வரலாறு தெரிந்தும் இந்த வஹாபிகளுக்கு வக்காலத்து வாங்கினார் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. இவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள் மீது பாசமில்லாத ஒரு ஈமான் கட்ட கூட்டமாகத்தான் இந்த வஹாபிகள் இன்றைக்கு வாழ்ந்து வருகின்றார்கள். ஷஹாபாக்களும் தாபியின்களும் தபவு தாமீன்களும் இமாம்களும் ஆரிஃபீன்களும் மூமீன்களும் முஸ்லீம்களும் அல்லாஹ்வுடைய திருத்தொண்டு வீட்டிற்கு சென்று பரக்கத் தேடிகளாக இருந்தனர். சினாய் மலையில் துவாயினும் பள்ளத்தாக்கில் காலில் செருப்பு போட்டு நடக்காதே முசாவே, உம்முடைய செருப்பை கழட்டிவிடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பணிக்கின்றான். காரணம் என்ன? இது முந்தைய நபிமார்கள் கால்நடை மேய்த்த இடம் என்று சொல்லுகின்றார். ஆக முந்தைய நபிமார்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை மேய்த்த இடத்தில் அதற்கு ஒரு புனிதம் கற்பித்து அந்த பகுதியில் நீர் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது என்று கலெக்டர்னா மூசா அலைஹிஸ் அவர்களுக்கு அல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது பரக்கத் நிறைந்ததாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் பரக்கத் செய்யும் இடமாக அங்கே தொழுவதும் துவா செய்வதும் திக்ரு செய்வதும் சலவாத்துவதும் சலாம் சொல்வதைத்தான் கடந்த கால முஸ்லீம்கள் செய்து வந்தார்கள். அப்படி இவர்கள் செய்வதை பிடிக்காத இந்த வஹாபிகள் அந்த வீட்டை இடித்து அதை கால்நடை சந்தையாக்கியிருக்கிறார். அப்துல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீட்டை அப்பாசியர் ஆட்சி காலத்தில் அது ஒரு பள்ளியை கட்டினார்கள். ஹாரூன் ரஷீத் சொல்லக்கூடிய அப்பாசிய கலீஃபா தான் முதன் முதலாக அல்லாஹ்வுடைய திருத்துதல் வீட்டை ஒரு பள்ளி வாசலாக மாற்றி அமைத்தார். அங்கே தொழுவதன் மூலமாக பரக்கத் தேடினார்கள். அங்கு சென்று சலாமும் சலவாத்தும் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய திருத்துதர்கள் பிறந்த வீட்டில் இருக்கிறோம் என்ற பூரிப்பு அங்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் மனதிலே இருந்தது. அல்லாஹ்வுடைய திருத்துதர்களின் அவர்களை நினைத்தே பார்க்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த வஹாபிகள் அந்த வீட்டை இடித்து தரைமட்டமாக்கியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய எந்த ஒரு தடயமும் இன்றைக்கு மக்காவிலே கிடையாது. அவர் பிறந்த வீடும் கிடையாது, வாழ்ந்த வீடு அவருடைய நெருங்கிய தோழராகிய அபுபக்கர் சித்திகளுடைய வீடும் கிடை எல்லாத்திற்றையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அதில் கக்கூசுகளையும் கால்நடை சந்தையமாக்க மட்டுமல்லாமல் வெளிநாட்டை சார்ந்த மேற்கத்திய தன்வன்களுக்கு செல்வந்தர்களுக்கு அவரை விற்று இன்றைக்கு பெரும் ஹோட்டல் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டகம் தோழக்கூடிய ஒரு தொழுவமாக்கிய அப்துல் அசீஸ் இதை கண்டு பொறுக்காத மக்கா மேயராக இருந்த ஒரு செல்வந்தர் அதை இடத்தை விலக்கி வாங்குகின்றார். ஹிஜ்ரி 1370 சையத் அப்பாஸ் ஹத்தானின் சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தர் அதை இடத்தை விலக்கி வாங்கி அதில் லைப்ரரி ஒன்றை கட்டுகின்றார். இந்த வரலாற்றினை குவைத்தில் வாழ்ந்த 2018 மரணமடைந்த குவைத்துடைய மந்திரியாக இருந்த யூசுப்பின் ஹாக்கிம் ரிஃபாயின் சொல்லக்கூடியவர் தான் தன்னுடைய புத்தகத்திலே நசிகாலி ஹுவானியா உலமாயினா நஜீதன் சொல்லக்கூடிய கிரந்தத்திலே 12ம் பக்கத்திலே இந்த தகவலை நமக்கு தருகின்றார். கால்நடை சந்தையாக இருந்த அந்த புனிதமான இடத்தை மக்காவின் மேயராக இருந்த அப்பாஸ் யூசுப் அல் ஹத்தானி அவர்கள் 1950 இந்த இடத்தை எனக்கு விலைக்கு தாருங்கள் என்று அப்துல் அசீஸ் கேட்டு வாங்கி விலை கொடுத்து வாங்கி அந்த இடத்திலே அவர் லைப்ரரியை கட்டுகின்றார். 1926 இடிக்கப்பட்ட வீடு அந்த இடத்தை கால்நடை சந்தையாக கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் கால்நடை சந்தையாக ஆக்கி வைத்தான் அப்துல் அசீஸ். அந்த இடத்தை தான் யூசுப் அல் ஹத்தானி அப்பாஸ் யூசுப் அல் ஹத்தானி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கறிஞரும்
ஒரு மக்காவுடைய மேயராக இருந்தவரும் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவரும் ஆகிய விலைக்கு வாங்கி அதில் லைப்ரரி கட்டினார். 1951 அது ஒரு லைப்ரரி ஆக்கினான் அப்பாஸ் யூசுப் அல் ஹத்தானி. என்றாலும் அப்துல் அசீஸ் இதை செய்யவில்லை. வஹாபி அரசனாகிய அப்துல் அசீஸ் அதை ஒட்டக சந்தையாக்கினான். சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த அப்பாஸ் யூசுப் அல் ஹத்தானி அவர்கள் அவர் லைப்ரரியாக மாற்றினார்கள். ஆக லைப்ரரி என்று இருக்கக்கூடிய சொல்லக்கூடியவரெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர். அந்த அரசாங்கத்திடமிருந்து அந்த இடத்தை விலக்கி வாங்கி இன்றைக்கு லைப்ரரி கட்டியிருக்கேன். தனிப்பட்ட தனியார் சொத்தாகத்தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. அப்பாஸ் ஆட்சி காலம் தொடங்கி உஸ்மானியர் ஆட்சி காலம் வரை பள்ளியாக இருந்த இடத்தைத்தான் இந்த வஹாபிகள் இடித்து தரைமட்டமாக்கி கால்நடை சந்தையாக்கி உள்ளார்கள். ஒரு பள்ளியாகும் பொழுது அது கேமனால் வரைக்கும் நன்மை பயக்கும் இடமாக இருக்கும். வஹாபிகள் ஒன்றாம் அரசு நிறுவிய போது வீட்டை இடித்தார்கள். பின் உஸ்மானி பேரரசு அதில் மீண்டும் பள்ளியாக கட்டினார்கள். வஹாபியர்ஸ் இரண்டாம் அரசனாகிய ஸ்தாபகனாகிய அப்துல் அசீஸ் மீண்டும் அந்த பள்ளியை இடித்தான். 1300 பள்ளியாக இருந்த வீட்டில் இன்று வீடு இல்லை. அப்துல் முத்தலீப் அவர்கள் அப்துல்லாஹ் வழங்கிய வீடு தான் அந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பாட்டனார் அப்துல் முத்தலீப்பின் வீடு ஆகும். நபிகள் நாயகத்தினுடைய தாயாராகிய ஆமினார் அலியல்லாஹ் அவர்கள் அங்கு தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதரை பெற்றெடுத்தார்கள். இந்த வீட்டை பொறுத்தவரை 4 அறைகள் உண்டு. இதில் வலது பக்க அறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு பிறந்த இடமாகும். பிறந்த அந்த அறையை வெள்ளியால் அலங்காரப்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்பாஸ் ஆட்சி தொடங்கி உஸ்மான் ஆட்சி வரை அது வெள்ளியால் பொதியப்பட்ட பகுதியாக இருந்தது. அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய தாய் ஆமினா அவர்கள் பெற்றெடுக்கும் போது மலக்குகள் வந்தார்கள். ஜிப்ரீலும் மலக்குகள் வந்தார்கள். இப்ராஹிம் இஸ்மாயிலும் மூசாவும் கூட பல அம்பியாக்களும் வந்து வாழ்த்து சொன்னதாக ஹதீஸில் நமக்கு பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதரவர்கள் ஹதிஜா நாயகத்தை திருமணம் செய்யும் வரை இந்த வீட்டில் தான் 25 இருந்தார்கள். இந்த வீட்டை முதலில் இடித்தது 1806 ஆகும். ஹிஜ்ரி 1300 வரை எந்த ஒரு ஆலிம்களும் இந்த வீட்டை இடிக்க சொல்லவும் இல்லை. இந்த ஹராமிகள் தான் இந்த வீட்டை இடிக்க வேண்டும் முடிவெடுத்து இடித்தார்கள். பரக்கத் தேடுவது வஹாபிகள் சட்டப்படி ஹராமாகும், அதனால் இடித்தார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள் பிறந்த இடத்தையும் வாழ்ந்த இடத்திலும் சென்று துவா செய்வதை ஹஜ்ஜாஜிகளும் முஸ்லீம்களும் மூமின்களும் செய்து வந்தார்கள். ஆனால் வஹாபிகளை பொறுத்தவரை பரக்கத் தேடுவது ஹராமாகும். ஷஹாபாக்கள் இடிக்க சொல்லவில்லை, தாபீன்கள் இடிக்க சொல்லவில்லை, தபோதாபின் இடிக்க சொல்லவில்லை, பின்னால் இமாம்களும் மூமீன்களும் இடிக்கவில்லை. அப்துல் அசீஸ் தான் முதல் முதலாக அதை இடிக்க சொன்ன. ஏனென்றால் பரக்கத் தேடுவது ஷிர்க்காகும் என்பது வஹாபி மதத்தினுடைய சட்டமாகும். ஷஹாபாக்களுக்கு பறக்கத் தேடுவது ஈமானின் ஒன்றாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், தமிழ்நாட்டில் உள்ள தௌஹீத்வாதிகள், தமிழ்நாட்டில் உள்ள ஜாக்வாதிகள், தமிழ்நாட்டில் உள்ள மன்க சலஃப்வாதிகள், இந்த சலஃபுகளுக்கு தெரியாது எது ஷிர்க் எது ஈமான் என்று. இவர்கள் பகுத்தறிவு கொண்டுதான் முடிவு செய்வார்கள். 1806 சவுது வந்து முதல் வீட்டை இடித்தான். 1818 மீண்டும் உஸ்மானியர்கள் வஹாபிகளை மக்காவை விட்டு அடித்து வெளியேற்றி மீண்டும் பள்ளியை கட்டினார்கள். முகமது ரெண்டாம் சொல்லக்கூடிய சுல்தான் தான் 1818 வஹாபிகளை அடித்து துரத்தினார்கள் மக்காவை விட்டு. 1806 1818 வரை 12 ஆண்டுகள் வஹாபிகள் கட்டுப்பாட்டில் மக்காவும் மதீனாவும் இருந்தது போதுதான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வீட்டை இடித்து தரமட்டமாக்கினார்கள் இந்த வஹாபிகள். இல்லஸ் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு நினைவு சின்னமும் இல்லாமல் தகர்த்தார்கள். ஷஹாபாக்களுடைய வீடுகளையும் அடக்கஸ்தலங்களையும் குப்பாக்களையும் இடித்தார்கள். உம்மின் மும்மிங்களுடைய வீடுகளையும் இடித்தார்கள். முக்கியமாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர்களை பிறந்த வீட்டையும் வாழ்ந்த வீட்டை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் இந்த வஹாபிகள். 1818 முதல் முகமது அலி பாஷா சொல்லக்கூடிய மக்காவுடைய கவர்னராக இருந்தவர், உஸ்மான் பேரரசு கட்டுப்பாட்டில் இருந்தவர் முகமது அலி பாஷா ரஹமத்துல்லா அவர்கள் 17 காலம், அதாவது 1818 1839 வரை மக்காவினுடைய கவர்னராக இருந்த முகமது அலி பாஷா அவர்கள் வஹாபியில் உடைத்த எல்லா நினைவு சின்னங்களையும் புனர் நிர்மாணம் செய்தார்கள். 1926 வரை நினைவு சின்னங்கள், துவா மஜ்லிசுகள், பறக்க தேடி மூமிகள் சென்று வந்தார்கள்.
1926 அப்துலசீஸ் 1926 அப்துலசீஸ் பிரிட்டிஷ் கூட்டணியுடன் சேர்ந்து வஹாபி ஆட்சியை நிறுவிய போதுதான் மீண்டும் இரண்டாவது வஹாபி அரசு உருவாக்கிய அந்த அப்துலசீஸ் மீண்டும் எல்லா நினைவு சின்னங்கள் தகர்த்து தரைமட்டமாக்கினான். 1926 1950 வரை ஒட்டக சந்தையாக ஆடு மாடுகள் கட்டக்கூடிய கக்காபோகளிடமாக தொழுவமாக இருந்த இடத்தை கால்நடை சந்தையாக்கி வைத்தான் அப்துலசீஸ். 1300 ஆண்டுகள் பறக்கு தேடிய இடத்தை ஒட்டகம் சாணப்படும் நஜீஸ் இடமாக ஆக்கி வைத்தவன் தான் இந்த அப்துல் வஹாப் அப்துல் சொல்லக்கூடிய வஹாபி. எவ்வளவு ஒரு முனாஃபிக்காவன் இருக்க வேண்டும் இவனை முஜத்தீது என்று சலஃபுகள் சொல்கிறான் என்றால் வெட்கமாக இல்லை உங்களுக்கு? பறக்கத்து எடுக்கமாக இருக்கக்கூடாது என்று அது ஷிர்க் என்பதை வஹாபிகள் சட்டம். கால்நடை சந்தைகளை பொறுத்தவரை ஊருக்கு வெளியே தான் ஏற்படுத்துவார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் சரி, அப்படிப்பட்ட கால்நடை சந்தைகளை மக்காவுடைய அரணுக்குள், மக்காவுடைய வளாகத்திற்குள், அல்லாஹ்வுடைய திருத்துறள் பிறந்த வீட்டையே இடித்து கால்நடை சந்தையாக்கினான் என்றால் இதற்கு வக்காலத்து வாங்கும் வஹாபிகளும் கராமிகளே, முனாஃபிக்குகளே. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.